நம்ம பல முறை எத்தனையோ தடவை சொல்றோம், நம்ம வாழ்க்கையை நாம இப்படியேதான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அடுத்தடுத்து உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை பாருங்க, படிப்பினை பெறுங்கள், எதுவும் நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் கொடுத்த மூணு விஷயங்கள், அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துகள்ல மிக உன்னதமான ஞாமத்துகள் மூன்று விஷயங்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று செல்வம், மூன்றாவது ஒரு பாதுகாப்பான நாட்டில் வாழ்வது. சொல்லுவாங்க இந்த மூன்றுக்கும் இணையான ஒரு ஞானத்தை கிடையாது. ஆரோக்கியம் அதை விட பெரிய ஞானத்து எதுவும் இல்லை. ஆனா இன்றைக்கு ஆரோக்கியங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்குது. காலையில எழுந்திருக்கும் போது கைகால் அசைதுன்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு ஆயிரம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஏன்னா சில பேர் காலையில எழுந்திக்கிறாங்க, கண்முழிக்கிறாங்க, கை அசைகிறது இல்லை, கால் அசைகிறது இல்லை, அப்படியே நோயாளி, அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தான் அவரை தூக்கிட்டு போக வேண்டி இருக்குது. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காலையில எழுந்திருக்கிற போது நம்முடைய உடல் அசையுதுன்னு சொன்னா ஒவ்வொரு அசைவுக்கும் நாம சதகா செய்யணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆரோக்கியம் அவ்வளவு கேள்விக்குறி. இன்னைக்கு எல்லாம் வாலிபர்கள், வயோதிகர்கள், வயது வித்தியாசம்லாம் கிடையாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாருங்கிறது எல்லாம் போய் துஹர்ல பார்த்தா நல்லா தானே இருந்தாரு, அசர்ல பார்த்தா என்ன ஆச்சுன்னு தெரியல. நேற்றுங்கிறதெல்லாம் கடந்து போச்சு. போன வக்தில பார்த்தோம், துஹர்ல பார்த்தா நல்லா இருந்தாரு, அசர்ல பார்த்தா நிலைமை மோசமாகி போச்சு. இப்படி எத்தனை வாலிபர்களுடைய நிலைமை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ செல்வத்துக்கு ஆரோக்கியத்துக்கு நிகரான ஒரு நியமத்து கிடையாது. அவ்வளோ பெரிய நியமத்து ஆரோக்கியம், நாம் அதற்கு என்றைக்காவது நன்றி செலுத்தியிருக்கிறோமா? என்றைக்காவது நம்முடைய இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாம் கொடுத்துருக்கிறானே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லியிருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலையில் எழுந்திருக்கிற போது நீங்கள் உடல் அசைதுன்னு சொன்னால் உடம்புல உள்ள எல்லா மூட்டுகளும் வேலை செய்துன்னு அர்த்தம். ஒவ்வொரு மூட்டுக்கும் நீங்க சதகா செய்யணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மூட்டு உடம்புல 300 மூட்டுகள் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சதகா செய்யணும். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுதா அவ்வளவு 300 மூட்டுகளுக்கும் சதகா செய்யறதுக்கு நாங்க எங்க போறது, அவ்வளவு காசு எங்கள்கிட்ட இல்லையே. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதகாங்கிறது காசு பணத்தை செய்யறது மட்டுமல்ல, சதகா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்வதும் சதகா தான், நன்மை ஏவுறதும் சதகா தான், தீமையை தடுக்கிறதும் சதகா தான், பாதையில் உள்ள ஒரு பொருளை அகற்றுவதும் சதக்கா தான். இப்படி சதக்காவுடைய எல்லா வகைகளையும் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, இது எதுவும் முடியலன்னா லொஹா 2 ரக்கா சொல்லுவது, லொஹா 2 ரக்காத்து, அது எல்லாவற்றுக்கும் சதக்கான்னு சொன்னாங்க. அப்ப தினசரி ஒரு 2 ரக்காத்து குறைஞ்சபட்சம் லொஹாவுடைய 2 ரக்காத்து சொல்லுவது ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருக்கிறானே, இதுக்கு எவ்வளவு பெரிய ஞாபகம் இது. இப்ப இந்த ஞாபகத்துக்கு நாம நன்றி செலுத்தாமல் இருக்கிறோம். அல்லாவுடைய பெரிய ஞாபகத்து என்ன செல்வம், ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, இன்னைக்கு சிரியாவுடைய நிலைமை என்ன, செத்த பணத்தை சாப்பிடலாமான்னு கேட்கிற அளவுக்கு செல்வ செழிப்பாக வாழ்ந்த மக்கள் வறுமையில் இன்னைக்கு இருக்கிறான். இஸ்லாமிய நாடுகள் ஒன்றல்ல இரண்டல்ல, பல நாடுகளுடைய நிலைமை அப்படிதான். ஒரு காலத்துல செல்வம், இன்னைக்கு பார்த்தா வறுமை. அப்ப அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நமக்கு கவலை இல்லை. இதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கவலத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை அல்லாஹ் விரும்புறான். குடிச்சீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, ஒவ்வொரு மிடருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதை அல்லாஹ் விரும்புறான். சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இது அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய ஞானம். மூணாவது அற்புதம் என்ன, அல்லாஹ்வுடைய ஞானத்துல மூணாவது, ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைய அளவுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு சட்ட நெருக்கடிகள் இந்த நாட்டில் நமக்கு இருந்தாலும் இப்பயும் நாம அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக தான் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அமைதி தான். இந்த அமைதி, இந்த பாதுகாப்பு இந்தியாவில் வட பகுதிகளில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு கிடையாது. அவன் நிம்மதியாக வந்து மாட்டுக்கறி வாங்கிட்டு ரோட்டில் நடக்க முடியாது. பார்க்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கல, மாட்டுக்கறி வாங்கிட்டு போனால் அடிச்சு கொல்லப்படுறான். எல்லாம் பாதுகாக்கணும். இந்த தமிழ்நாட்டை என்றைக்குமே எல்லாம் நிம்மதியான நாடாகவே ஆக்கணும். நாம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு போறோம், மாட்டுக்கறி வாங்கிட்டு போறோம், பயம் இல்லை. ஆனால் இது அங்கே நடக்காது, நம்ம இந்தியாவில் வேற எங்கேயும் போக வேண்டாம். அப்போ பாதுகாப்பான ஒரு நாடு இருக்கிறதே அல்லாஹ் தரக்கூடிய நியமத்துகளில் பெரிய நியமத்தாக இருக்கு. இந்த மூன்று செல்வங்கள், ஆரோக்கியம், செல்வம், பாதுகாப்பான நாடு, இந்த மூன்றுக்கும் இணையான ஒரு நியமம்.